ஏன் நீங்கள் அந்த உரக்குழியில் ஏன் இப்படி இருக்குது, தரையில் வர இருக்கணுமா இல்லை இப்படி தான் இருக்கணுங்களா? எப்படி இல்லை நமக்கு சீக்கிரம் உரம் வந்து இதை, இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு சென்டர், இந்த உரக்குழியை வந்து நம்ம ஏற்கனவே வலைய மாதிரி போட்டிருந்தோம். யாரோ இந்த பக்கத்தில் இது பொது இடத்துல இருக்கிறதுனால ஏதோ பசங்க வந்து இதை உடச்சி போட்டு, ஒரு பப்பாளி மரமே கிளம்பியிருந்தது இல்லை, ஓகே, அது யாரோ உடச்சிட்டாங்க. இந்த மையம் வந்து குழியாக இருக்கணும். இந்த வெளிப்பக்கம் தரம் இருக்குது பார்த்தீங்களா, இது தரமட்டத்தில் தான் போட்டிருக்கோம். இந்த தரமட்டம் அளவுக்கு உள்ளே வந்து மையம் வந்து பள்ளமாக இருக்கணும். இது வந்து இந்த இந்த தரமட்டம் மாதிரி உள்ளே வந்து கூம்பாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து மூடிடக்கூடாது, இது வந்து பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது வந்து இந்த இடம் வந்து மூடிடக்கூடாது. இந்த கருவில் தான் இந்த பிளாஸ்டிக்கு எது இந்த மக்கி போகாத பொருள் எதுவாக இருந்தாலும், சுலபமாக மக்காத பொருள் எதுலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் மையத்தில் தான் இருக்கணும். மையத்தில் சரிவில் இருக்கணும். மையம் வந்து வெற்றிடமாக இருக்கணும், பள்ளமாக இருக்கணும். தரமட்டம் வெளியில் இருக்கிற அளவுக்கு தரையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போவே பாருங்கள் எப்படி மக்கிட்டு பாருங்கள். இந்த இது இந்த பிளாஸ்டிக்லாம் மக்க தொடங்கிட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ள குளிர்ச்சி. ஓகே, ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக மக்கி போகாத இந்த பொருள்லாம் ரொம்ப வேகமாக மக்க ஆரம்பிச்சிட்டு. இதை பாருங்கள், இதில் ஈரமே இருக்காது பாருங்கள், பொலப்பொழப்பாக இருக்கும். ஏங்க இதில் ஈரம் இல்லை, உண்மையில் ஈரம் இருந்ததுன்னா அது அழுகுதுன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. சூடாக இருந்ததுன்னா வெந்து போகுதுன்னு அர்த்தம். சூடாக இருந்தால் வெந்து போகுது, ஈரம் இருந்ததுன்னா அழுகுது அல்லது நனையுது அளவுக்கு அதிகமான அர்த்தம். இது ஈரமும் இல்லை சூடும் இல்லை, ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இது தாங்க மக்கறதுன்னு சொல்கிறது. ஒரு பொருள் சூடாச்சுன்னா, ஒரு ஒரு தண்ணீரே சூடாச்சுன்னா அது வந்து அடுத்து ஆவியாக போகுது, சூட்டுக்கு பொருள் இலகும். பிளாஸ்டிக்கு ஏற்கனவே அதுக்கு பேரே நெகிழின்னு தான் பேர், சூடு கண்டாலே இலகிடும். அது இலகவே கூடாது, அப்போனா அதை வெப்பம் தொடவே கூடாது. அப்போ குளிர்ச்சி ஆகிட்டே இருக்கணும் பிளாஸ்டிக்கு, அதே சமயம் வெப்பம் அதிலேருந்து வெளியில் போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரிவு. இப்போ மாநகராட்சி குப்பைகளாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் எவ்வளோ பெரிய பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், அந்த பிளாஸ்டிக்கை எல்லாம் சமதாரையில் சாதாரணமாக ஒரு பக்கம் போடுறது. இந்த மாதிரி பெரிய பெரிய வளையங்கள் மாதிரி குப்பையை தூரத்துலேருந்து எடுங்க, பெரிய பெரிய வளையங்கள் மாதிரி போட்டு மையத்தில் இந்த மாதிரி தரையை தொடுற மாதிரி வைக்கணும். இதிலேருந்து வெப்பம் வெளியேறிகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கு கொடுத்து வைக்கிறோம்னு வைங்களா, ஒரு அகல் விளக்கு, அது அமையுமா? ஏன்னா நாலு பக்கமும் சுவர் மாதிரி உயரமாக இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ அந்த இடத்துல திறந்த இடத்துல வச்சிங்கன்னா என்ன ஆகும், அப்படி திறந்த வெளியில் காட்டுறீங்க பாருங்கள், அங்கே ஒரு விளக்கு கொடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும், அமைஞ்சு போயிடும், காத்தடிக்குது. இது உள்ள ஒரு விளக்கு கொடுத்து வச்சிங்கன்னா அமையுமா? அமையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாதுகாப்பாக வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். இது தடுக்க முடியாது, இது உள்ளே இருக்கிற வெப்பம் பாதுகாப்பாக வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருள்லேருந்து வெப்பம் வெளியேறினாலே அது குளிர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். இரும்பு சூடாச்சுன்னா இலகிட்டே இருக்கும், இரும்பு குளிர்ச்சி அடைஞ்சுன்னா சாதாரண இரும்பாயிடும். ஒரு பொருள் வெப்பத்தை இழந்துனா பொருள் தண்ணிலே அடையும். பனிக்கட்டி வெப்பத்தை இழக்கலனா பனிக்கட்டி பனிக்கட்டியாக இருக்காது, சூடாக உருகிடும். ஒரு பொருள் தண்ணிலே அலைய தண்ணிலேயே மீளணுன்னாலே வெப்பத்தை இழக்கணும். நம்ம உடம்பு மேலும் மேலும் சூடாகிட்டு நம்ம வெடிச்சிடுவோம். கொதிநிலை அளவுக்கு நம்ம உடம்புல வெப்பம் இருக்குது, ஆனால் அந்த வெப்பம் கடந்து போயிட்டே இருக்குது. அது மாதிரி இந்த உரக்குழி மக்கணும்னா உள்ளேருந்து வெப்பம் வெளியேறிட்டே இருக்கணும். இந்த வெப்பம் வெளியேறதுக்கான ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த சரிவு, ரைட்டா? இந்த மையம் வந்து இந்த மாதிரி குவியமாக இருக்கணும். இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மாநகராட்சி குப்பைகளை கூட இந்த மாதிரி பெரிய பெரிய அளவில் கூம்பு மாதிரி வடிவமைச்சு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எளிதில் மக்கி போகாத குப்பை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் மக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நொறுங்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், பாருங்கள் சிதைய ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா குளிர்ச்சி ஆகிட்டு இருக்குது, குளிர்ச்சியாக அப்படியே மக்கி தூள் தூளாக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலுது, இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். உண்மையில் இது பாருங்கள், அப்படியே சரி கொஞ்சம் கொஞ்சமாக மென்னுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கொட்டுறதுலாம் நீல கலரில் தூள் கொட்டும் பாருங்கள். பல ஆண்டு ஆனாலும் பிளாஸ்டிக் மக்காதுமாங்க. சில ஆண்டுகளுக்குள்ளே எவ்வளோ கடினமான பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிருதுவாகி அப்படியே கிள்ற, நம்ம சாதாரணமாக அந்த வாழை மடலாம் எப்படி இருக்கும் கிளினா, அந்த மாதிரி மிருது தன்மையாகி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு அப்படியே மக்கி ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சரியாக ஒரு இந்த ஓ இந்த இது வந்து உரமாக மாறுற அளவுக்கான தகுதி உள்ளதாக சில ஒரு அஞ்சாறு ஒரு பத்து வருஷம் பிளாஸ்டிக்கினுடைய திடத்தன்மையை பொறுத்தது, நெகிழ்வுத்தன்மையை பொறுத்தது. ரொம்ப சீக்கிரம் இது தானாகவே மடிக்கும், சீக்கிரம் மக்கிறோம். நகராட்சி குப்பையெல்லாம் இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் கூட இதிலேருந்து கெட்ட காற்றே வெளியேறாது. ஏன்னா இது சூடானதுனா காற்றே போகும் வெளியில், வெப்பமானதுனால் இதுதான் வெப்பத்தை இழக்குதா, நச்சு வாயுக்களே வெளியில் போகாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பிளாஸ்டிக்கெல்லாம் இந்த மாதிரி ஓவல் சைஸில் மிகப்பெரிய வளையம் வளையமாக போட்டு நடுவில் இந்த மாதிரி கூம்பு மாதிரி பள்ளத்தை போட்டு தரைமட்டத்தில் போட்டாலே போகிறோம், அது உள்ளேருந்து நச்சு வாயுக்களே வெளியேறாது, அளவு குறையும், சோதிச்சு பார்க்கலாம் நம்ம.
அதேமாதிரி சாதாரணமாக தரையில் பரப்பி வச்சுருக்காங்க. சென்னை பக்கம் போனீங்கன்னா இந்த கழிவு குப்பையெல்லாம் கொட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் போகவே முடியாது, மக்களே வசிக்க முடியாது, அவ்வளோ நாத்தம். காற்றுல அந்த நாத்தம் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வளைய மாதிரி போடும்போது இந்த மாதிரி உயரமாகிடுச்சா அந்த பக்கத்துலேருந்து காற்று வரும்போது இந்த பக்கம் படாது. இந்த மரத்தில் அந்த பக்கத்துலேருந்து காற்று அடித்தா மரத்தோட இந்த பக்கத்தில் காற்று போடுமா? நீங்கள் நிற்கலாம் இல்லையா? அந்த பக்கத்துலேருந்து காற்று வந்து மோதும் போது இந்த பக்கத்தில் காற்றே படாது, நீங்கள் நிற்கலாம். அது மாதிரி அந்த பக்கத்துலேருந்து வேகமாக காற்று வரும்போது இந்த பக்கத்தில் காற்றே இருக்காது. அப்போது காற்று இல்லாத இடத்துல என்ன செய்யும்? காற்று வேகமாக வந்து இங்கே உருந்து ஒரு சுழல் உருவாயிடும். அப்படியே மையத்தில் சுழல் உருவாகி அப்படியே நேராக மேல் நோக்கி போயிடும். மேல் நோக்கி போகிறதுலையும் வெப்பம் மட்டும் மேல் நோக்கி போகும், குளிர்ச்சி கீழே இறங்குது. அப்போ இதுலேருந்து கெட்ட வாயுக்கள் வெளியேறது ரொம்ப ரொம்ப குறையும். வாயுக்கள் வந்து வெப்பப்படுத்தப்பட்டால் தான் வாயுவாக மாறும். வாயுவே குளிர்ச்சி அடையும் போது குளிர்ந்த வாயுவாக மாறி அப்படியே தங்கிடும். இதுலேருந்து வாயுக்களே வெளியேறாது, அப்படியே மக்கிடும். அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. நம்ம உடம்பே சூடு மட்டும் இல்லைன்னா செத்து போயிட்டோம்னா நார ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெப்பம் வெளியில் போயிட்டு, வெப்பம் வெளியில் போகும்போது உடம்பு குளிர்ச்சி அடையாது, நீர்லாம் இருக்கும் உடம்புல. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சரிவில் போட்டால் மக்கிடும் மம்மி மாதிரி. ஒரு இது போல் இன்னும் சுலபமாக சொல்லலாம் பாருங்க. ஒரு பந்தல் மக்கி போகிற ஓலை குடிசை பார்த்துருக்கோமா, சமதரையில் போட்டிங்கன்னா காஞ்சி போயிடும். ஓலை வந்து ரெண்டு மூணு நாளில் ஒடிஞ்சிடும், ஒடிச்சா ஒடியும். தண்ணியில் போட்டிங்கன்னா அழுகிடும். சரிவில் போட்டு பாருங்களேன், அழுகவும் அழுகாது, காஞ்சும் போகாது, ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தாங்க மக்கும், நீண்ட நாள் எடுத்துக்கும். அதுலேருந்து கெட்ட வாயுவே வெளியேறாது. மக்குதல்ங்கிறது தன்னைத்தானே கீழே இறங்கிடுறது, தன்னுடைய சுய கட்டுமானத்திலிருந்து. இந்த மாதிரி தான் தங்கத்தெல்லாம் மக்க வச்சு நம்ம உணவு பொருளாக எடுக்கிறோம், மருந்தாக எடுத்துக்கிறோம். தங்கத்தை மடிக்க வைக்கலன்னா நம்மளுக்கு செரிக்குமா தங்கம்? அதோடய வெப்பநிலை எவ்வளவு, உருகு நிலை எவ்வளவு? ஆனால் மனுஷன் வயிற்றுக்குள்ளே போய் அதை எப்படி செரிக்குது? அதை மடித்தல்னு சொல்கிறோம், டீக்ரேட்னு சொல்லுவாங்க. தங்கத்தை எப்படிங்க? தங்கத்தை தங்க புஷ்பம் தங்க சுண்ணம்லாம் எப்படி செய்கிறாங்க? சரிங்க, நேரடியாக தங்கத்தை நம்ம சாப்பிட்டா எடுக்குமா, இரும்பை சாப்பிட்டா எடுக்குமா, அயசுந்தரம்லாம் எப்படி செய்கிறாங்க? சித்த மருத்துவத்தில் அதை டீக்ரேட் பண்ணுறது, அதாவது அதனுடைய பதிவிறக்கம், அதை எப்படி சொல்கிறது, அதனுடைய செரித்தல் தன்மையை, வெப்பத்தை இழக்க வச்சு, அதை தன்னிலையை இழக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மூல அணுக்களில் இருக்கிற சத்துக்கள் கெட்டு போகாமல் அதை கீழே கொண்டு வர்றது, உருகுநிலை கொண்டு வந்து மனித குடலுக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு கொண்டு வர்றது. சித்த மருத்துவர் சொல்லுவாங்க, மடிக்க வையாம்பாங்க, மடிக்க வையுங்கம்பாங்க. அதுதான் அப்படி பண்ணி தான் அதை வந்து மருந்து பொருளாக மாற்றுறாங்க. சரி, அந்த மாதிரி எப்படிப்பட்ட குப்பையும் பிளாஸ்டிக்கை கூட மக்க முடியும். நகராட்சி குப்பைகளை மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் வளைய வளையமாக போட்டோம்னா அற்புதமாக மக்கிடும். சரியா? புரியுதா? செஞ்சு பார்க்கலாம், நம்ம செஞ்சு காட்டலாம். உலகத்துக்கே பிளாஸ்டிக்கை மக்க வைக்க முடியுங்கிறது வந்து ஒரு பெரிய அதிசயமாக நினைக்கிறாங்க. நீரை உருவாக்க முடியுங்கிறத ஒரு அதிசயமாக நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது இந்த தரையில் தான் தொட்டுருக்கீங்களா? இல்லை, இன்னும் தரையை தொடல, இன்னும் கொஞ்சோடு இருக்குது. அந்த வெளியில் விட்ட மட்டத்துக்கு இதை இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அவ்வளோதான், கிட்டத்தட்ட தரையை தொட்டுட்டோம். இது கொஞ்சம் இப்போ இடையில மழை கடை பெஞ்சத்தில் இந்த அவசரத்தில் வாரி பசங்க வாரி எரிஞ்சிருப்பாங்க, அவ்வளோதான். இதை வந்துடுச்சு பாருங்கள், இந்த கூம்பு கடைச்சிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா ஈரமே இருக்குது, இதில் வந்து தண்ணீரே நிற்காது. மழை பெய்யும் போது இந்த ஈரம் நாலு பக்கம் உறிஞ்சும் மிச்சம் உள்ள வந்திருக்கும். பவுடர் மாதிரி இருக்கு பாருங்க, இதாங்க தர. ஆனால் இது அவ்வளவுமே குப்பை தான், பார்த்தீங்கன்னா மண் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தாங்க காலங்காலமாக பூமியை எல்லாரையும் சாப்பிட்டு மண்ணாகவே வச்சிருக்கு. எவ்வளோ பொருளாக இருந்தாலும் சரி தான், மண்ணு உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு மண்ணு தான் இருக்கும். ஒரு பத்து டன்னு எருவை வந்து நீங்கள் ஒரு ஏக்கரில் உழுவாட்டு உழுதுட்டு அடுத்த வருஷம் போய் பார்த்தீங்கன்னா குப்பை இருக்குங்கிறீங்களா? இருக்காது, வெறும் மண்ணு தான் இருக்கும். மண் எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்பி மண்ணாக மாற்றிடும். சரியா? அது மாதிரி இது வந்து அப்படியே மடித்தல் வினையின் பின்பக்கத்தில் தூய்மையான மண்ணாயிரும். நாளாக நாளாக இந்த மடித்து போன பிறகு நம்ம எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திக்கலாம். அப்படியே அற்புதமான உரம் அது. சரியா? நன்றி. இந்த காலம்